தமிழகத்தில் வாழும் இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு தமிழ்நாடு எலெக்ஷன் எபிசோடில் 9வது பதிவு. இந்த பதிவில் நீங்கள் குடிமகனா இல்லை குற்றவாளியா என்பதை பற்றித்தான் இந்த ஆய்வை நாம் பார்த்திருக்கின்றோம். இது என்னுடைய அறிவின் தெளிவு. அதாவது, ஒரு நாடு என்று சொன்னால் அந்த நாட்டுக்கு ஒரு நிலப்பரப்பு இருக்கும். சரி, அப்போ நாட்டில் நிலப்பரப்பு இருந்தாலே அது நாடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அந்த நிலப்பரப்பில் மக்கள் வசித்தால் அதற்கு பேர் நாடு, மக்கள் வசிக்கலைன்னா அந்த நிலப்பரப்புக்கு பேர் காடு. இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டில் வெறும் மக்களே இல்லாமல் இருந்திருந்தோன்னு வச்சுங்க, இது சீனாவோடவோ இல்லை வேறு ஏதாவது நாடோடவோ இணைத்து அதனுடைய நிலப்பரப்பில் தான் நாம் இருந்திருப்போம். ஆனால் இந்த நாட்டில் நாம் மக்கள் வசிக்கிறதுனால, மனித உயிரினங்கள் வாழ்வதனால இந்த நிலப்பரப்புக்கு நாடுன்னு பேர். அப்போது ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே முதன்மைப்படுத்தப்படுபவர்கள் யாருன்னா மக்கள். மக்கள் இல்லாமல் ஒரு நாடு என்பது கிடையாது. அப்போ ஒரு நாட்டில் வசிக்கக்கூடிய மக்கள், அந்த நாட்டில் குடியிருக்கக்கூடிய மக்கள், அவங்க தான் அந்த நாட்டினுடைய குடிமக்கள். அப்போ நாம் அனைவரும் இந்திய நாட்டினுடைய குடிமக்கள். அப்போ ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டா முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னா குடிமக்களாகிய நாம் தான். இந்த குடிமக்கள் தன்னுடைய அறிவை ஆற்றலை வெளிப்படுத்தி ஒருவரை ஒருவர் ஒற்றுமையோடு வாழும் பொழுது இங்கு ஆட்சி முறைகள் தோற்றுவிக்கிறது. அதாவது, கற்று தேர்ந்தவன் கற்றுக்கொள்பவனுக்கு ஒரு குருவாக ஒரு ஆசானாக இருந்து அவனை வழிநடத்துவதைப் போல், கற்று அறிவிலே தெளிந்தவர்கள் தனக்கு கீழ் இருப்பவர்களை தன் நிலைக்கு உயர்த்துவதற்காக கொண்டு வரப்பட்டது தான் ஆட்சி முறை. அப்போ ஒரு ஆட்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆட்சியாளருக்கு இருக்கக்கூடிய அத்தனை அறிவும் தெளிவும் தன் நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்களை தரம் உயர்த்தி மேம்படுத்தி தன் நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அதுதான் அந்த ஆட்சியாளன் என்கிற அந்த தலைமை பண்புக்கு உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக உழைப்பது தான் ஒரு தலைவனுடைய கடமை. அப்படி பல நாடுகள் இருக்கிறது. இந்த பல நாட்டிலே மக்கள் இருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு நாட்டு மக்களையும் ஆட்சி செய்வதற்கு என்று ஆட்சி முறை இருக்கிறது. ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன்னர் இருப்பார், அவருக்கு சுயமாக தன்னை அறிந்த தத்துவ ஞானியாக இருப்பார். அவர் தன் நாட்டு மக்களை எப்படி மேம்படுத்தணுங்கிற திட்டங்களை வைத்திருப்பார். அதை உத்தரவுகளாக பிறப்பித்து அந்த நாட்டு மக்களை தரம் உயர்த்தி கொண்டு வருவார். அவருடைய கற்பனைக்கு சிந்தனைக்கு எட்டியவாறெல்லாம் அந்த நாட்டை கட்டமைப்பார். இது ஒரு மன்னராட்சி முறை. இதே ஒரு சர்வாதிகாரம், நான் பெரியவன், நான் வந்து உங்களை எல்லாரையும் விட அறிவிலும் ஆற்றலிலும் பெரியவன், நான் இந்த நாட்டுக்கு மன்னன் இல்லை, ஒரு சாதாரண மக்கள் இருந்து தன்னுடைய சுய முயற்சியினால் உந்தி மேலே வந்து உங்களை எல்லாம் நான் ஆட்சி செய்ய போகிறேன், உங்களுக்கெல்லாம் சரியாக அறிவு இல்லை, நீங்கள் எல்லாம் முட்டாள்களாக இருக்கிறீர்கள், நான் எப்படி உங்களில் சாமானியனாக இருந்து எப்பேற்பட்ட உயரத்துக்கு வந்தேன் பாருங்க, அதனால நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படி உங்கள் அனைவரையும் கொண்டு வருவதற்கு இந்த நாட்டை நான் வடிவமைக்க போகிறேன்னா அது ஒரு சர்வாதிகார நாடாயிடும். ஒரு மனிதன் தன்னை உணர்ந்து அது போல் ஒரு மக்களை கொண்டு வருவதற்காக முயற்சிப்பது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மக்களாட்சி நாடு. மக்களாட்சி நாடுக்கும் சர்வாதிகார நாட்டுக்கும் ஒரு மன்னராட்சி நாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அங்கே ஒரு மன்னராக இருப்பவர் அந்த நாட்டு மக்களை பாதுகாப்பார். சர்வாதிகாரி என்பவர் மக்கள் இருந்து ஒருவன் வந்து ஆதிக்கம் செலுத்தி அந்த நாட்டு மக்களை பாதுகாப்பான். ஆனால் மக்களாட்சி என்பது மக்களாகவே தன்னைத்தானே ஆட்சி செய்து கொள்வது. அப்போ மக்கள் பிரதிநிதிகளை தேர்வு செய்து அனுப்பி நமக்கு உண்டான அரசாங்கத்தை நாம் உருவாக்குறோம். அப்போ மக்களாட்சி நாடு என்பது ஒரு அரசாட்சியை செய்யக்கூடிய ஒரு பிரதிநிதிகளை நாம் தேர்வு செய்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு அடிப்படை வேணும். எதனுடைய அடிப்படையிலே அந்த மக்களாட்சியை நிர்வகிக்க வேண்டும்? ஒரு தனி மனிதனுடைய எண்ணத்தை செயலாக்க முடியுமா, இல்லை ஒரு மன்னன் அவனுடைய ஞானத்தை செயலாக்க முடியுமானா, அது இரண்டுமே நம்மளுடைய நாட்டில் கிடையாது. இந்த நாட்டு ஆட்சி செய்யக்கூடிய மக்களால் தேர்வு செய்யக்கூடிய ஒரு தலைவன் எதன் அடிப்படையில் இந்த நாட்டை நிர்வகிக்க வேண்டும் என்று சொன்னால், நம் நாட்டு மக்களால் ஏற்றி நமக்கு நாமே வழங்கி கொண்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு அந்த சட்டத்தில் உள்ள கோட்பாடுகளையும் அந்த சட்டத்தினுடைய ஆலோசனைகளையும் அந்த சட்டத்தின்படி இந்த நாட்டை ஆட்சி செய்ய வேண்டியது தான் மக்களாட்சியினுடைய முறை. அப்போ மக்களாட்சி முறை என்றால் அரசியலமைப்பில் என்ன இருக்கோ அது அப்படியே நாட்டு மக்களுக்கு நிர்வாகம் செய்து கொடுப்பது தான். தன்னுடைய சுய சிந்தனைக்கு எண்ணத்துக்கு வந்ததெல்லாம் கொண்டு போய் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து அப்படி மக்களை ஆட்சி செய்வதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் தேவையில்லை. அதுக்கு மக்களாட்சிங்கிற ஒரு முறையே தேவையில்லை. சர்வாதிகார நாடாவோ இல்லை ஒரு மன்னராட்சி நாடாவோ இந்த நாடு இருந்துட்டு போயிடலாம். ஆனால் நம்ம நாடு ஏற்கனவே மன்னராட்சி
நாடாகவும் இருந்தது மக்களாட்சிக்கு முன்னாடி. ஆங்கிலேயர்களுக்கு பிறகுதான் நமக்கு மக்களாட்சி. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வாதிகார ஆட்சி இருந்தது. அங்கே யார் வைஸ்ராயா இருக்கிறார், அவர் ஒரு சட்டம் போட்டார்னா அப்படியே அதை மக்கள் பின்பற்ற வேண்டியது தான். அவர் என்ன நினைச்சாலும் அவர் ஒரு இஷ்டத்துக்கு ஒரு சட்டம் போடலாம், அதை மக்கள் கட்டாயம் கடைபிடிக்கணும், அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு கீழே அதிகாரிகள் இருப்பார். ஆனால் மக்களாட்சியில் அப்படி ஒரு அதிகாரியோ அப்படி தானாக எதாச்சும் அதிகாரியாக ஏதாச்சும் அதிகார போக்கில் உத்தரவு போடக்கூடிய அளவுக்கு ஒரு அரசனோ ஒரு ஆளுமையோலாம் நம்ம நாட்டுக்கு கிடையாது. அதையெல்லாம் ஒழிக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகள், வீரர்கள், தத்துவ ஞானிகள் நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் வகுத்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ மக்களாட்சி படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படிதான் தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டுமே ஒழிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு மீறி இந்த நாட்டை யாராலும் ஆட்சி செய்யவோ நிர்வாகம் செய்யவோ முடியாது. இது முதல் இந்த நாட்டு மக்களுக்கு தெரியணும். ஏன்னா இந்த நாட்டை ஆள்றது நாம் அப்படின் பொழுது நாம் உருவாக்கின சட்டத்தை பற்றி நமக்கே தெரியல அப்படின்னா நாம் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் இல்லை, குற்றவாளிகள் என்று அர்த்தம். அப்போ நீ குற்றவாளியா குடிமகனா என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி முழுமையாக உனக்கு தெரிஞ்சிருந்தா நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதியுடைய தன்மை என்ன, அவன் அரசியலமைப்பை மீறுகிறானா, அரசியலமைப்பை மீறி இந்த நாட்டை நிர்வாகம் செய்கிறானா என்பதையெல்லாம் கூர்ந்து கண்காணிக்க உனக்கு இயலும். மக்களாட்சி என்பது 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஓட்டு போட்டு வீட்டில் உட்காந்துக்கிறது இல்லை, ஒவ்வொரு மாதமும் அரசினுடைய செயல்பாடுகளை கூர்ந்து கவனித்து அரசு எங்கெல்லாம் அரசியலமைப்பை மீறுகிறதோ அதை பற்றி நம்மளுடைய பிரதிநிதித்துவத்தை முன்வைத்து இது போன்று அரசியலமைப்பை மீறினால் உங்களுடைய பிரதிநிதித்துவம் பறிக்கப்படும் என்று நாம் அரசாங்கத்தை எச்சரித்து வழிநடத்தி கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் மக்களாட்சி முறையினுடைய தன்மை. அதுக்காக தான் பப்ளிக் கிரீவன்ஸ் செக்ஷன் ஒன்று உருவாக்கியிருக்கு. ஆனால் அந்த பப்ளிக் கிரீவன்ஸ் செக்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு வந்து பென்ஷன் வரல, எனக்கு பட்டா வரல, எனக்கு ஒன்றும் ரேஷன் கார்டு வரல, எங்கள் வீட்டுக்கு பைப் லைன், இதை தான் நீங்கள் போய் கேட்டுட்ருக்கீங்களே தவிர இந்த பப்ளிக் கிரீவன்ஸ் செக்ஷன் மக்கள் குறை தீர்ப்பு ஒரு ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் துறை குறை தீர்க்கும் மன்றம்னு ஒன்று இருக்கும். ஆனால் அது மக்கள் குறை கேட்கும் மன்றமாக தான் இருக்குது. அது ஒரு அவல நிலை, அது ஒரு சீர்கேடு, இந்த நாட்டுக்கே சீர்கேடு, அதை விடுங்க. ஆனால் எதற்கு அந்த துறை என்று சொன்னால் மக்கள் அரசாங்கத்தையும் நிர்வாகத்தையும் நீதித்துறையும் கண்காணித்து இவர்கள் எங்காவது அரசியலமைப்பை மீறுகிறார்களா என்பதை குற்றம் சாட்டி அந்த குறைகளை அரசாங்கத்திடமே தெரிவிக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடியவர் மக்களுடைய குறைகளை வாங்கி அரசாங்கத்திற்கு அனுப்பி நீங்கள் போடக்கூடிய திட்டங்களிலும் செயல்பாடுகளிலும் மக்கள் வந்து அரசியலமைப்பை மீறியதாக குற்றம் சாட்டுகிறார்கள், எனவே இந்த நீங்கள் போட்ட இந்த உத்தரவை சட்டத்தை என்னால் இந்த மாவட்டத்தில் அமல்படுத்த முடியாது, நடைமுறைப்படுத்த இயலாது என்று அரசியலமைப்புக்கு உட்பட்டு மாவட்டத்தை நிர்வாகம் செய்ய வேண்டியதான் ஒரு மாவட்ட ஆட்சியருடைய பணி. அப்போ மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு அறிவும் தெளிவும் இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டை மக்களாட்சி நாடு, 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தலில் வாக்களிக்கிறேன் என்று போலியாக வேஷம் போட்டுக்கொண்டு இந்த நாட்டை அரசியலமைப்பை புரிந்து கொண்டவன் நம்மை அடக்கி முட்டாளாக்கி வைத்திருப்பதற்கெல்லாம் நீங்கள் வேணாம் தயாராக இருக்கலாம், இந்த நாட்டினுடைய குடிமகனாகிய நான் தயார் இல்லை. இந்த நாடு என்னுடைய நாடு, நான் தேர்ந்தெடுத்தவன், அரசியலமைப்பின்படித்தான் நாட்டை நிர்வாகம் செய்ய வேண்டுமே ஒழிய உன் இஷ்டத்துக்கு நாட்டை நிர்வாகம் பண்றத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அடிமையோ ஒரு முட்டாளோ ஒரு தன்மானத்தை இழந்தவனோ நான் அல்ல, நான் இந்த நாட்டினுடைய குடிமகன். இந்த நாட்டினுடைய குடிமகனாக நான் இந்த பதிவு செய்கிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இந்த நாட்டை நிர்வாகம் செய்பவன் எவனாக இருந்தாலும், அவன் நீதித்துறையில் இருந்தாலும் சரி, நிர்வாகத்துறையில் இருந்தாலும் சரி, ஆட்சித்துறையில் இருந்தாலும் சரி, உன்னுடைய நான் உனக்கு வழங்கிய அதிகாரத்தை உன்னிடமிருந்து பறிப்பதற்கும் உன்னுடைய பிரதிநிதித்துவத்தை பறிப்பதற்கும் என்னால் முடியும் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் April 1 நான் தார்மீக கடமை செய்ய தயாராகிவிட்டேன். என்னை போல் இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் அதே பொறுப்பும் அக்கறையும் இருக்க வேண்டும், கவனம் இருக்க வேண்டும் நாட்டின் மீது. எனவே நான் உங்களை வாருங்கள் கடமை செய்யலாம் என்று அழைத்து கொண்டிருப்பதெல்லாம் உங்களுக்கு கேலியாகவும் கிண்டலாகவும் வேடிக்கையாகவும் இருக்கலாம். இந்த நாடு என்னுடையது என்று கருதியதெல்லாம் நான் தார்மீக கடமை செய்கிறேன். அப்படி நீ இந்த நாடு உன்னுடையது, நீ இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு மன்னன் என்பதை நீ உணர்ந்திருந்தால் நீ தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிகளையும் நீ தேர்ந்தெடுத்த அரசுக்கு சேவை செய்யக்கூடிய அரசு ஊழியர்களையும் எங்காவது நீதி தவறினால் அந்த நீதியை கட்டிக்காக்க வேண்டிய நீதித்துறை ஊழியர்களையும் தண்டிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த நாட்டினுடைய
குடிமகனாக இருக்கக்கூடிய நமக்குத்தான் இருக்கிறது. அது எனக்கு இருக்கிறது, நான் கடமை செய்ய போகிறேன், தயாராகிவிட்டேன். அப்படி ஒவ்வொரு குடிமகனும் இது நம்முடைய நாடு, இந்த நாட்டை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று கருதினால், இந்த நாட்டினுடைய மன்னன் நாம் தான் என்று நீங்கள் கருதினால், இந்த நாட்டிற்கு தலைவன் என்று தனியாக இல்லை, இந்த நாட்டு மக்கள் அனைவருமே இந்த நாட்டினுடைய தலைவர்கள் என்று எண்ணம் உங்களுக்குள் உதித்தால், நீங்கள் April 1st கடமை செய்ய மெரினாவில் ஒன்று கூட வேண்டும். தார்மீகமாக தானா வரணும், கூட்டம் கூடி சிந்தித்து பிளான் பண்ணிலாம் என்ன பண்ண முடியாது, நாட்டை பாதுகாக்க முடியாது. நான் என் நாட்டை பாதுகாப்பேன், என் நாட்டை பாதுகாப்பது என் கடமை, அந்த கடமையை நான் செய்வேன் அல்லது செத்து மடிவேன். ஏனென்றால் என்னால் அடிமையாக இந்த நாட்டில் வாழ முடியாது, நான் இந்த நாட்டினுடைய குடிமகன், இது என்னுடைய நாடு, என் நாட்டை என்னுடைய இஷ்டப்படித்தான் இந்த அரசாங்கம் இயக்க வேண்டுமே ஒழிய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு இந்த நாட்டில் வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எனவே நான் தார்மீக கடமையுடன் கடமை செய்ய தயாராகிவிட்டேன். அப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் தார்மீக கடமையாற்ற வர வேண்டும். அவன்தான் இந்த நாட்டினுடைய குடிமகன். சிஏஏ பில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து நீ குடிமகன் இல்லை என்று சொன்னால் இவன் நீ குடிமகனா இல்லை என்று ஆகிவிட முடியாது. ஏனென்றால் இந்த நாட்டின் மீது அக்கறை இல்லாத உன்னை குடிமகனாக வைத்திருந்தால் நீக்கியால் என்ன? எனவே இந்த நாட்டின் குடிமகன் என்பதை நீ நிரூபிக்க வேண்டும் என்றால் தார்மீக கடமையாற்ற வர வேண்டும். அதை விட்டுவிட்டு நான் குடிமகன் வாக்களித்து விட்டேன் என்றெல்லாம் காலறி தூக்கி கொண்டு நீங்கள் வெளியில சுற்றுவது உங்களுடைய இயலாமையும் அறியாமையும் வெளிப்படுத்தக்கூடியதுதான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நாட்டின் குடிமகன் என்றால் கடமை செய்ய வா, இல்லை என்றால் குற்றவாளி என்று நீ நிரூபிக்கப்படுவாய், கட்டாயம் உனக்கு தண்டனை உண்டு. இந்த நாட்டினுடைய தேசத்தினுடைய துரோகிகள் அது எந்த வகையில் இருந்தாலும் சரி, எப்படி இந்த நாட்டின் தீண்டாமை எந்த வகையில் வந்தாலும் அனுமதிக்க முடியாது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் 17 கோட்பாடு சொல்கிறதோ, அதே போன்று இந்த தேசத்திற்கு துரோகம் அரசாங்கமே செய்தாலும், நீதித்துறையே செய்தாலும், நிர்வாகத்துறையே செய்தாலும், அதை களையெடுக்க வேண்டியது ஒரு குடிமகனாக என்னுடைய தார்மீக கடமை, அதை நான் செய்வேன். அப்படி தார்மீக கடமை உணர்வு கொண்ட என் இந்திய குடிமக்கள் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் April 1st மெரினாவில். எவன் தடுக்கிறான்? நீதித்துறை தடுக்கிறதா, நிர்வாகத்துறை தடுக்கிறதா, இல்லை ஆட்சித்துறை தடுக்கிறதா, இல்லை மூன்று பேரும் சேர்ந்து வந்து தடுக்கிறார்களா என்பதை ஒரு குடிமகன் முன்னால் நிரூபிக்கட்டும், பார்க்கலாம். என்னை மீறி இந்த நாட்டின் நிர்வாகத்தையும் ஆட்சித்துறையும் நீதித்துறையும் அரசியலமைப்பை மீறி உங்களால் நடத்திவிட முடியாது என்பதை ஒரு இந்திய குடிமகனாக, இந்திய அரசியலமைப்பின் முழு அதிகாரத்தையும் பெற்ற ஒரு குடிமகனாக இந்த நாட்டிற்கு நான், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு நான் சவால் விடுகிறேன். எனவே என் இன, என்னை போன்ற இந்த நாட்டின் குடிமக்களே, நீங்கள் அனைவரும் கட்டாயம் தார்மீக கடமையாற்ற வர வேண்டும், வந்துதான் தீர வேண்டும். வருபவன்தான் இந்த நாட்டின் குடிமகன், மற்றவர்கள் அனைவரும் இந்த நாட்டின் குற்றவாளிகள், தேசத்தின் துரோகிகள் என்பதை அழுத்தம் திருத்தமாக நான் இந்த பதிவிலே பதிவு செய்கிறேன். நீ குற்றவாளியா குடிமகனா என்பதை April 1st மெரினாவில் ஒருங்கிணைந்து நிரூபி. வணக்கம்.